வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி ரைஸ் குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் பிரியாணி மசாலா போடாமல் டேஸ்டான ஒரு பிரியாணி. இதில் நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரியாணி வந்து இந்த பிரியாணி குழையாமல் உதிரி உதிராக ரைஸ் குக்கரில் எப்படி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். இந்த பிரியாணியை குயிக்காகவும் ஈஸியாகவும் எப்படி சமைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முதல்ல நான் 600 கிராம் கீரி சம்பாவை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணது 50 கிராம் அதையும் நான் பிடித்து வச்சுக்கொண்டேன். இப்போ நாங்கள் ஃப்ளக்கில் உள்ள சுவிட்சை ஆன் பண்ணி குக்கரையும் ஆன் பண்ணிக்கிறோம். ஆயில் வந்து 3.5 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 2 டேபிள்ஸ்பூன் கீயும் போட்டிருக்கேன். இதெல்லாம் 2 பெரிய வெங்காயமும் 1 சின்ன சைஸ் வெங்காயமும் எடுத்து நல்லா நறுக்கி வதக்கிக்கொள்வோம். அஞ்சு கிராம்பு 5 ஏலக்காய் 4 துண்டு பட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிக்கிறணும்.
இப்போ நான் மூணு நான் சுத்தமாக கழுவுன கொத்தமல்லி செடி எடுத்திருக்கேன். இதை வேறு தண்டு இல்லை எல்லாத்தையும் சேர்த்து நறுக்கி சேர்த்துக்கிறோம். வேறு தண்டெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று இந்த பிரியாணிக்கு கிடைக்கும். சுத்தமாக கழுவுன புதினா ஒரு கைப்பிடி அளவு அதையும் சின்னதாக வெட்டிக்கொள்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்லா நான் வதக்கி விடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் இப்போ நல்லா இதை வதக்கி விடணும். அடி பிடிக்காமல் வதக்கி கொள்ளுங்க. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நான் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறணும். அதோட 4 பச்சை மிளகாவை நடுவால் பிளந்து போடணும். கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 3/4 கப் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பிரட்டி விடுவோம்.
இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கணக்காக இருக்கும். நல்லா ரைஸுக்கும் சிக்கனுக்கெல்லாம் நல்லா உப்பு பிடிப்படும். நல்லா அது மசாலாவை நல்லா வதக்கி விடணும். சுத்தமாக கழுவுன சிக்கனை மஞ்சள் போட்டும் கழுவிருக்கிறேன். இந்த சிக்கன் பீசஸ் வந்து 600 கிராம் இருக்குது. நான் 600 கிராம் ரைஸ் எடுக்கிறனால சிக்கனும் 600 கிராம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட சிக்கன் போடணுமா இருந்தால் ஒரு 100 கிராம் கூட போட்டால் போதும். மிச்சம் போட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. மசாலான சிக்கனை பிடிக்கிறதுக்கு நல்லா விரட்டி விட்டு கொஞ்சம் வேக விடுவோம். நான் தண்ணி வந்து சேர்க்குறேன். 1 லிட்டரும் 100 மில்லியும் சேர்க்குறேன். ஏன் சொன்னால் 600 கிராம் ரைஸுக்கு இந்த அளவு தண்ணி போட்டால் தான் குழையாமல் நல்லா வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இங்கே நான் வந்து சம்பா தான் சேர்க்குறனால இந்த மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக வரும். கழுவி ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் ஒரு லைம் கொஞ்சம் புழிஞ்சு விட்றேன். அரிசிக்கு எப்படி தண்ணி கரெக்டாக வைக்கிறதுன்னு நான் இன்னொரு மெத்தடுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு வந்து அரிசி சுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி சுண்டில் 1.5 சுண்டு அரிசிக்கு 2.5 சுண்டு தண்ணி போட்டால் இந்த பிரியாணி கரெக்டான பதத்தில் உதிரி உதிராகவும் வரும். இது ஒரு இன்னொரு மெஷர்மெண்ட் மெத்தட் தான். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். அரிசியை சுண்டில் அளக்குறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறலாம்.
நாங்கள் ரைஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரைஸ் குக் ஆகிட்டு குக் பட்டன் வந்து வார்மில் விழுந்துருச்சு. இங்கே தேவைப்பட்டால் மல்லியில் கொஞ்சம் தூவிக்கொள்ளலாம். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வார்ம்லே வைப்போம். இந்த பிரியாணியை 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். திறந்து பார்ப்போம். டன் ஆகிட்டு பாருங்கள் எப்படி உதிரிதெல்லாம் வந்திருக்குதுன்னு. சூப்பரான ஒரு பிரியாணி, நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.